ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா, கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே அனுப்பப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒன் பை ஒன் அறிவிச்சுட்டே இருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தமிழில் படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ் மார்க்ஸ் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வீடியோ போட்டிருந்தோம், செக் பண்ணாதீங்க, செக் பண்ணி பாருங்க. அப்படின்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. சூப்பரான ஜாப் ஃப்ரெண்ட்ஸ். 10th குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. டிகிரி படித்தீங்க, டிப்ளமோ, பிஇ, இன்ஜினியரிங் என்ன படிச்சிருந்தாலும் சரி, தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற ப்ரொசீஜருக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. 10th, 12th டிகிரி, டிப்ளமோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, சிக்னேச்சர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஃபோல்டர் போட்டு நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை எத்தனை கேபியில் இருக்கணும், இப்போ ஃபோட்டோ இத்தனை கேபியில் இருக்கணும், சிக்னேச்சர் இத்தனை கேபியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிடிஎஃப் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக செக் பண்ணி பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போக போக பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் அலவன்ஸ்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸான டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கண்டக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்திருக்க வேலைவாய்ப்பு 100 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 ரூபாய் பே பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதோட எண்டிங் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16/2/2022 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 கொடுத்துருக்காங்க. சூப்பரான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே நோட்டிஃபிகேஷன் இருக்குது, ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்களா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுமாரி அப்டேட் வந்திருக்கு, நிறையா ஜாப்ஸ் இப்போ அறிவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான இது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த வீடியோவை முழுக்க முழுக்க ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணுற ப்ரொசீஜருக்குள்ளே நான் கொடுத்துருக்க லிங்க்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்தோன்னா நீங்கள் என்ன இதில் இருக்கீங்க, தமிழ்நாடா, இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் கேட்டிருக்கோம், நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறப்ப கேப்லெட்டரில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, மேல் ஆர் ஃபீமேல் கேட்டிருக்காங்க, இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜுக்குள்ளே தான் வருஷமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குள்ளே தெரியும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருஷமே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் கீழே பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணி விட்றேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வயது வரம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கீழே நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இதுமாரி கொடுக்குறது வரும். எஸ்சியை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்ளிகேஷன் வந்து வெளியே வந்துடும், பிரிண்ட் எடுத்துக்கலாம். நம்ம அப்ளிகேஷன் போட்டதுக்குன ரிசிப்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவே நீங்கள் வந்து எம்பிசிஎஸ்சி இதுமாரி இருக்கீங்க அப்படின்னா, எம்பிசி ஓசி இதுமாரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபாய் பே பண்ண வேண்டியது அந்த ரிசிப்ட் நம்மளால் வெளியெடுக்க முடியும். இது எப்போ என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் தருவாங்க. எப்போ எக்ஸாமு, எப்போ வந்து எக்ஸாம்னா நேர்முக தேர்வு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நேர்முக தேர்வு மட்டும்தான், எக்ஸாம் கிடையாது. எக்ஸாம் பேட்டர்ன் மாரி உங்களை வந்து ரெடி பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன், நீங்களும் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.